ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுவத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருக்கிற டிசம்பர் மாதத்தில் ஒரு சில கிரக அமைப்புகள் வந்து மாறிக்கிட்டே இருக்குதுங்க இதனுடைய அடிப்படையில் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் மூன்றும் ராசிகள் முக்கியமான ராசிகளாக பார்க்கப்படுறாங்க அந்த மூணு ராசிக்காரங்க யார் யார் அவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த மாதம் அடைய போகிறாங்க அப்படின்ற சிறப்பான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக டிசம்பர் மாதம் என்பது தமிழ் மாதமான கார்த்திகை மற்றும் மார்கழி ஆகிய நாட்களில் சில நாட்களை வந்து கொண்டது தாங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா ஆண்டினுடைய கடைசி மாதம் இந்த மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய ராசியை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி கிரகங்கள் ராசியை மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து தெரியுங்க இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்திற்குள்ள வந்து நம்ம நுழைய போகிறோம் அப்படி டிசம்பர் மாதத்தில் முக்கியமான கிரகங்களின் நிலைகளை வந்து மாற்றங்கள் வந்து செய்ய போகிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாதாங்க இருக்க போகுது அப்படி வருகின்ற டிசம்பர் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்களானது ஆனது ஏற்பட போகுது அதுவும் குரு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் தங்களுடைய நிலைகளை வந்து மாற்றி அமைச்சுக்க போறாங்க இப்படி முக்கியமா பார்க்கப்படக்கூடிய கிரகங்களுடைய நிலை மாறுவதால் அதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளிலுமே வந்து காணப்படும் இந்த கிரகங்களுடைய தாக்கம் எல்லா ராசிகளிலும் காணப்பட்டாலும் கூட குறிப்பிட்டு ஒரு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அதுவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் லாபமும் வந்து கிடைக்க போகுதுங்க இப்போது அந்த அதிர்ஷ்டக்கார ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அப்படி அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் வந்து தீர்மானிக்கப்படுது அதனால ஜோதிட சாஸ்திரத்தின் படி ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா அது கிரகங்களுக்கு மட்டும்தாங்க நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதத்திலும் வந்து மாறக்கூடியது தான் ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலை அளவை வந்து பெற்றிருக்கக்கூடியது இதில் நமக்கு மெயினா எதை பத்தி தெரியும்னா சனி பகவான் வந்து ரெண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மாற்றம் பெறுவார் இதே போல பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருவதுரவ் மாறுவாரு குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றம் பெறுவாரு இப்படி வருட கணக்கில் மாற்றக்கூடிய கிரகங்கள் இருப்பது போலவே மாதம் மாதம் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகங்களும் இருக்குங்க இது போன்ற கிரகங்களின் தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கான பலன்களும் வந்து மாறுபாடு அடையுது இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்பதான் நம்ம பலன்களை வந்து இப்போ வரைக்குமே அனுபவம் இருக்கோம் அந்த வகையில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மூன்று ராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதத்தில் யார் யார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இல்லை முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா ராசி தாங்க ரிசபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில் சொத்து வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் வியாபாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் இப்படி அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால வெற்றியும் அதனால லாபமும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் மேலும் இந்த மாதம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க அதனால நீங்க கான்ஃபிடென்ட்டோட படிங்க கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யலாம் அதில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக உங்களுக்கு ஆசைகள் ஏதாவது இருக்குது இன்னும் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஆசைகள் கூட இந்த மாதத்தில் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய முழு ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய மனம் எப்போதுமே மகிழ்ச்சிகரமாகவே காணப்படும் அத்தகைய மகிழ்ச்சிய ரசபராசி நேயர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பா அடைய போறீங்க டிசம்பர் மாதத்தினுடைய கிரக மாற்றத்தின் காரணமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிங்க இப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதமும் சாதகமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா அலுவலகத்துல உங்களுக்கான பதவி உயர்வை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க பணம் வராமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அந்த பணம் கூட உங்களது கைக்கு வந்து சேர்ந்துருங்க அதனால் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் துணிந்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம் இந்த நிலையில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல வரன் இந்த மாதத்தில் கிடைக்கும் பேச்சால் பல காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களிடம் பேச்சாற்றலும் வந்து அதிகரிக்க போகுதுங்க மேலும் பணி புரிபவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய நிலை மேம்பாடு அடையும் பணியிடத்துல உடன் வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழு ஆதரவையும் வந்து நீங்கள் இப்போ பெற போறீங்க முக்கிய காரணமாக இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் தாங்க காணப்படுது அதாவது மாதத்துல புதன் பகவான் இரண்டு முறையும் சூரியன் சுக்ரன் செவ்வாய் குரு வக்ர நிவர்த்தி போன்றவை எல்லாமே வந்து நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் நடக்க போகுது இதில் நிறைய ராஜயோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தாங்க கிடைக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தில் தனுசு ராசியில் புதன் பகவான் வக்கர பெயர்ச்சியை வந்து தொடங்க போகிறாரு கூடவே செவ்வாய் தனுசு ராசியில் நுழையக்கூடிய நிலையில ருட்சக ராஜயோகமும் வந்து ஏற்பட போகுது இது எல்லாமே சுக்கர பகவானுடைய அமைப்பால் மாணவிய ராஜயோகம் குரு மற்றும் சந்திரனுடைய அமைப்பால் கஜகேசரி ராஜயோகம் புதனுடைய சேர்க்கையால் புதாத்திய யோகம் அப்படின்னு பல யோகங்கள் வந்து இந்த மாதம் வந்து ஏற்பட போகுது இதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துருக்கக்கூடிய ராசி துலாம் ராசிங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகத்தால் பல்வேறு விதமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க பணியிடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் வந்து பெறுவீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ராஜ யோகங்களால் உங்களுக்கு நிதிநிலை ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்குங்க மேலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் உயர்வையும் சம்பளத்தில் உயர்வையும் வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற போகிறீங்க சமூகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை தாராளமாக சொல்லலாம் இந்த நிலையில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த மாதத்தில் நிலம் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் முன்பு செய்து வந்த முதலீடுகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றன அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் வருமான ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது சுக்ரான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய கிரக மாற்றம் உங்களுக்கு நல்ல நிதி நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் பெறுவீங்க நீண்ட நாட்களா புதிதாக வேலை செய்ய விரும்பிட்டு இருக்கீங்க அந்த வேலை என்ன செய்யாம இருக்கீங்கன்னா அதை எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு காணப்படுது அதனால இந்த மூன்று ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தாங்க பெற போறீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்படி இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரக மாற்றத்தின் காரணமாக நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இந்த மூன்று ராசிக்காரங்களும் பெற போறீங்க நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சுவீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஆண்டினுடைய இறுதி மாதத்துல இப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடப்பது அரிதான ஒரு செயல்தான் அப்படி ஒரு அரிய வகை கிரக மாற்றங்கள் தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் வந்து நடக்க போகுது இது உங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தை வந்து ரொம்ப சிறப்பான வருடமாக வந்து ஆக்குவதற்கு ஒரு முன்னோட்டமாகவே வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய போறீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த மூன்று ராசிக்காரங்களும் தயாராக இருந்துக்கோங்க இந்த பதிவின் மூலமாக இந்த மூன்று ராசிக்காரங்களுடைய அட்டகாசமான அதிர்ஷ்டகரமான பலன்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பலன்களை எல்லாம் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய வீடியோக்களையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சிறப்பான தகவல்கள் அடங்கிய மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்